அக்டோபர் 11 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சி அதை முயற்சி செஞ்சு அது ஒரு ஒரு அன்னைக்கு தருணத்தில் அதுக்கு கொண்டு போகிற நேரத்தில் எனக்கு மொத்தமாக தமிழ்நாட்டில் மொத்தம் 7 தேட்டர் தான் கிடச்சிது. அப்படி கிடச்சப்போ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி 12ஆம் தேதி அன்னைக்கு இதே பிரசாத்தில் இதே இடத்துல ஒரு ப்ரெஸ் மீட், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனோட எதுவுமே கிடைக்கல, ரொம்ப வருத்தமாக இருக்குது, எவ்வளோ முயற்சி செஞ்சோம், அவ்வளோ பணம் செலவு பண்ணியும் ப்ரொமோட் பண்ணியும் சரியான பிளேஸ்மெண்ட் கிடைக்கலையே, இப்படி ஒரு நல்ல படத்தை கொண்டு வரணும்ன்ற ஒரு முயற்சியை எடுத்துகிட்டு போகும்போது அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் சப்போர்ட் எதுவுமே இல்லை. அப்புறம் எப்படி திருப்பி தொடர்ந்து இந்த தொழிலில் நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை சின்ன படத்தை எப்படி எடுத்துகிட்டு போகுதுன்றத அப்படி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் பயங்கரமாக புலம்பிட்டு அன்றைக்கி அந்த ப்ரெஸ் மீட்டை முடிச்சுட்டு போன அந்த பீரியடில் இருந்து இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் இன்வேரியபிளாக வேறு வேறு மாதிரியான சப்போர்ட், மோட்டிவேஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸ் கொடுத்து நீ வெயிட் பண்ணு, சரியான டைமில் கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் கரெக்டாக எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணி தரோம்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல் அதை இன்றைக்கி 125 தேட்டர், 7 தேட்டர் தான் எனக்கு கிடச்சிருந்ததா இன்றைக்கி, இன்றைக்கி மொத்தம் 125 தேட்டர்ஸ் இன்றைக்கி அதுக்கு கிடச்சிருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் அதில் முதல்ல எனக்கு கூப்பிட்டு இந்த படத்துக்கு 9 ஏரியாவில் ஃபஸ்ட்டு சைன் பண்ணது அபிராமி ராமநாதன் சார், அவர்கிட்ட தான் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு சிட்டி அவர் தான் எனக்கு ரிலீஸ் பண்ணார். லைக்வைஸ் எல்லாரும் ஐ மீன் டு பி ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், ப்ரொடியூசர் கவுன்சிலர் எஸ் வி சேகர் சாராக இருக்கட்டும், ராஜன் சாராக இருக்கட்டும், பாரதிராஜா சாராக இருக்கட்டும், எல்லாரும் இருந்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்ன, கவலைப்படாத, என்னென்னலாம் வேஸ் இருக்குது இதை ப்ரொக்யூர் பண்ண, இல்லை எப் டேமேஜஸ் எப்படி ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு அப்படின்லாம் சொல்லும்போது இதுக்கு வந்து அல்டிமேட்டாக எனக்கு வந்து தேட்டர் சைட்னா தேட்டர் சைட், ப்ரொடியூசர் கவுன்சில் சைட்னா ப்ரொடியூசர் கவுன்சில் சைட், இப்படி இல்லை ஃபெடரேஷன் சைடில் திருப்பூர் சுப்ரமணியம் சாராக இருக்கட்டும், இல்லை அருள்பதி சாராக இருக்கட்டும், இப்படி எல்லாருமே ஃபோன் பண்ணி நீ கவலைப்படாத, திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் இட், நீ உண்மையிலே ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிற, வி வில் சப்போர்ட் யூன்னு சொன்னாங்க, அதை இன்னைக்கு செஞ்சாங்க. ஆக்சுவலாக இந்த தேங்க்ஸ் மீட்டோடைய ரொம்ப முக்கியமான இது, இந்த படத்துக்கு போதுமான அளவுக்கு ஆடியோ லான்ச், ப்ரெஸ் மீட்டு, ஷோ, அது இது புலம்புனது எல்லாமே முடிச்சாச்சு. உண்மையிலேயே இது இந்த மீட், இந்த தேங்க்ஸ் மீட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு விஷயத்த ஒருத்தங்க சும்மா சொல்கிறோம், ஒருத்தங்க மேலே பழி போடுறோம், இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட இது ஒரு நல்ல அக்கேஷன், இதில் மறுபடியும் சின்ன படங்களை பெரிய படங்கள் சாப்பிடுவது, தியேட்டர்கள் கொடுக்கல அப்படிலாம் கிடையாதுன்றதையாவது நிரூபிக்கிறதுக்காவது இந்த தேங்க்ஸ் மீட் இருக்கணும். ஏன்னா ஒரு சரியான ஸ்பேஸில் அவங்க சொல்கிறத கேட்டு ஒரு முடிஞ்ச அளவுக்கு அதோட டஃப் ஃபைட் பேக் கொடுத்தா அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. அந்த உண்மையை வந்து ஒரு ஒரு மேடையை போட்டு அது பதிவு செய்யணுன்றதுக்காக தான், இல்லைன்னா இன்னைக்கு இந்த பர்டிகுலர் டேட்டில் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் வேறு ஏதாவது ஒரு பெரிய படம் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் முதல் ப்ரையாரிட்டி கொடுத்து 125 தேட்டர்ஸ் கொடுத்து அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து இனி இட் இஸ் யுவர் கால் அப்படின்னு சொல்கிற இந்த சப்போர்ட் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஸோ இப்படி இந்த பீப்புள் சொல்கிறது இல்லை செய்கிறாங்க அப்படின்றத வந்து நேச்சுரலாக பழி போடுறது ஈஸி, சொல்கிறது ஈஸி, அதை செய்யும்போது அவங்கள தேங்க் பண்ண மறந்துட்டு அதோட ரியல் கிராட்டிடியூடே இல்லை. ஸோ ஐ டேக் அப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் ஆல் த பீப்புள்ஸ். இந்த படத்தை பொறுக்கும் சுரேஷ் காமாட்சி ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கார், அழகாக பண்ணியிருக்கார். ஒரு அவன் சிந்தனையில் எப்படி தோணுச்சுன்னு தெரியல. போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்பது பெரிய தியாகமான தொழில்தான், போலீஸாருடைய தொழில். ஒவ்வொரு பண்டிகைகளில் நாமெல்லாம் பண்டிகை கொண்டாடிட்டு இருப்போம், ஆனால் போலீஸ்காரர் மக்களை பாதுகாப்பதற்காக கடை வீதிகளிலும் தெருக்களிலும் இருப்பார்கள். அது மிகப்பெரிய தியாகம். குழந்தை குட்டிகளோடு இல்லாமல் மக்களை பாதுகாக்கிற ஒரு பணியில் காவல்துறையினர் இருப்பது என்பது மிகப்பெரிய தியாகம். அதில் பெண் காவலர்கள் படுகிற அவதி, அதுவும் இது ஒரு உயிரான பிரச்சனை. சுரேஷ் காமாட்சி எடுத்து படமாக்கி இருப்பது அந்த செய்தி வந்து ரொம்ப சிரமமானது. ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த பெண் மீது ஏதோ ஒரு எண்ணத்தோடு, அதை பழிவாங்கும் நோக்கத்தோடு பிரிட்ஜில் கொண்டு எடுத்துட்டு அந்த 4-5 hours அந்த உயிர் பிரச்சனையான சிறுநீர் பிரச்சனை, அந்த பெண் துடிக்கிற துடிப்பு வேறு யாருக்குமே வரக்கூடாது என்ற உணர்வை இந்த படத்தின் மூலமாக தம்பி சுரேஷ் எடுத்து சொல்லியிருக்கிறார். இந்த பிள்ளை ரொம்ப அழகாக நடிச்சிருந்தது. அதில் பண்ணவங்கள சின்ன சின்ன ரோல்னால் கூட நல்லா பண்ணியிருந்தாங்க. அதனுடைய எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இது ஒரு நல்ல வரவேற்பு. இந்த வாரம் நாங்கள் பிரச்சனை ப்ரொடியூசர் கவுன்சிலர் ரவி வந்திருந்தார்,
அப்போ கூப்பிட்டு அருவம் டிஸ்ட்ரிபியூட்டர் ரவியோட பேசணும், பேசினா இல்லைன்னே தப்பு நடந்து போச்சு, அடுத்த வாரம் அந்த அவருடைய படம் ஏதோ ஒன்று வருது, அதோடு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே கொடுக்கலாம், தியேட்டருக்காரங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதால் இவர் இந்த தேதியை மாற்றி வச்சார். அது கவுன்சில் மூலமாக தான் நடந்தது, எல்லாமே நல்ல மாதிரியாக முடிஞ்சிருக்கு. இந்த படம் மட்டும் வெற்றி பெற்றால் இன்னும் 10 ப்ரொடியூசர் 100 ப்ரொடியூசர் வருவாங்க. சின்ன படம் வெற்றி பெற, அப்போ வெற்றி பெறுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய படம் பெரிய கோடிகள் தயாரிக்கிற படத்தோட ஒரு சின்ன படம் தூள் கிளப்பிட்டு போயிடுது. மக்கள் நல்ல படத்தை பார்க்க தயாராக இருக்கிறார்கள். எந்த ஹீரோ பண்ணாங்கன்றது வேற, அந்தந்த ரசிகர்கள் அந்தந்த ஹீரோக்களை பார்ப்பது வேற, ஆனால் பொதுமக்கள் சின்ன ஆர்டிஸ்டாக பெரிய ஆர்டிஸ்டாக பார்க்கல. ஒரு 3 நாள் முதல்ல ஒரு 50 பேர் தியேட்டருக்கு வராங்க, இந்த சின்ன படத்தை பார்க்குறாங்க. அவன் மவுத் டாக் வாய்மொழி விளம்பரம் மூலமாக அடுத்த சனிக்கிழமை 250-300 பேர், பிறகு அது பிக்கப் ஆகுது. ஜோக்கர், அறம், அருவி, இப்படிப்பட்ட படங்கள்லாம் அதுக்கு பெரிய உதாரணங்கள். இப்போ அது நிறைய 8 தோட்டாக்கள், குற்றம் 23, இதெல்லாம் பெரிய ஹீரோஸே இல்லை, ஆனால் மக்களிடத்தில் பெரிய வரவேற்பை பெற்றது. ஆகவே மக்கள் சரியாக இருக்கிறார்கள், நல்ல படங்களை பார்க்க தயாராக இருக்கிறார்கள். அதனாலே நாம் பெரிய படத்தோடு போட்டி போடுவதை கொஞ்சம் தவிர்த்து, இருக்கிற எவ்வளோ கேப் இருக்குது, அந்த நாட்களில் சிறு படங்களை விட்டால் நிச்சயமாக சக்ஸஸ் வருவதற்கு. ஆனால் நாம் தயாரிப்பாளர் டைரக்டர்ஸ், ஒரு தமிழ் பண்பாடு மிக்க மண்வாசம் மிக்க நம் தமிழர்களோடு இந்தியர்களோடு கலந்துவிட்ட அந்த கலாச்சாரத்தை மீறாமல் கெடுக்காமல் அசிங்கப்படுத்தாமல் நல்ல கதைகளை கொண்டு வந்தால் இதை மக்கள் பார்க்க தயாராக இருக்கிறார்கள். ரீசெண்ட் டைம்ஸில் ரிவ்யூஸில் மிக மிக அவசரம் ரிவ்யூ தான் எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து எந்த குறையும் சொல்லாமல் ரொம்ப பாசிட்டிவாக, அவ்வளோ பாசிட்டிவாக வந்து இந்த ரிவ்யூ இருக்குது. அதில் நான் நடிச்சிருக்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்படி ஒரு கண்டென்ட் இதை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்கு ரொம்ப மெனக்கெட்ட லிப்ரா ரவி சாருக்கு வந்து எங்களோட ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சார். எங்கள் டீம் மூலமாக இந்த படத்தை லைக் நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம் இப்போ வந்து சின்ன படம் பெரிய படம் அப்படின்னு ஒரு பெரிய ஃபைட்டுக்கெலாம் அப்புறம் வந்து இந்த படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த ரிலீஸுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த எல்லா தியேட்டர்ஸ் யூனியன் அசோசியேஷன் அவங்க லைக் பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த படம் வந்து, ஏன்னா சின்ன படங்கள் ஜெயித்தா தான் நிறைய என்ன சொல்கிறது, அடுத்தடுத்து அவங்க சார் சொன்ன மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ், நிறைய சின்ன ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, நிறைய படங்கள் வரும். பெரிய படங்கள் பார்க்குறதுக்குன்னு ஒரு க்ரௌட் இருந்தால் சின்ன படங்கள் பார்க்குறதுக்கு, நல்ல படங்கள் பார்க்குறதுக்கு தான் நிறைய பேர் வராங்க. ஏன்னா இன்றைக்கி நல்ல படங்கள் மட்டும்தான் மக்கள் கிட்ட வந்து ரொம்ப பெரிய ஒரு அப்ளாஸை க்ரியேட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இந்த படமும் அந்த ஒரு விஷயத்தில் வந்து இன்றைக்கி 125 தியேட்டர்ஸில் இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் இன்னும் தியேட்டர்ஸ் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகுன்றது பை காட்ஸ் கிரேஸ் நான் வேண்டிக்கிறேன். ஒரு படத்தை பார்த்துட்டு இந்த படத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் இதை பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குவேன்னு சொன்ன ரவிச்சந்திரனுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை நம்ம தெரிவித்து கொள்ள வேண்டும். நான் ஆனால் நம்மளும் கொஞ்சம் எப்போதுமே அலர்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கணும். என் மணல் கயிறு 2க்கு நாங்கள் ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை, கேட்குறோம் பெரிய படம் வருது பெரிய படம் வருதுன்னு சொல்லிகிட்டே இருந்தபொழுது திடீர்னு அப்பொழுது சூர்யாவுடைய ஒரு படம் டிசம்பர் 23 வரலை அப்படின்னு போஸ்ட்போன் ஆகி ஜனவரிக்கு போகுதுன்னு சொன்ன பொழுது அந்த கேப் இருந்தது, 3 வீக்ஸ் இருந்தது நமக்கு. சரி அப்போ நம்ம படம் வந்துடலான்ட்டு டக்குன்னு ஒரே வாரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி உள்ளே வந்தோம். அந்த மாதிரியான ஒரு தயாரிப்பாளர் தான் நமக்கு தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் முரளி. அந்த அளவுக்கு நம்ம எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு தான் இருக்கணும். ஏன்னா இங்கே எல்லோரும் சகோதரர்கள் போவோம், ஒரே குடும்பம் போ, ஆனால் எல்லோரும் காம்படிட்டர்ஸ். ஒருத்தர் விழுந்தால் இன்னொருத்தருக்கு பேர். 4 படம் வருதா, எதுப்பா ஜெயிச்சதுன்னு தான் கேட்குறாங்களே, எப்படி எல்லாம் ஓடித்தா, எல்லோரும் நல்லா இருக்காங்களா கேட்குறதே கிடையாது. அது ஊற்றிச்சா, அது அவுட்டா அப்படின்னு ஒரே சந்தோஷம். அந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கு, இது வந்து பப்ளிக்கில் எல்லாவற்றுக்குமே உலகத்தில் எல்லா விஷயமும் நடக்கும், ஆனால் சினிமா துறையில் நடந்தால் அது மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்துவிடும் எல்லா விஷயத்தையுமே. நான் இது கூட ஒரு பத்திரிகையில் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு பேசும்போது அந்த ஜோக் சொன்னாங்க, சினிமாவுக்கும் டிவிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாங்க. என்ன வித்தியாசம்னு, பார்க்குறவங்க அழுதா அது டெலிவிஷன்,
எடுத்தவனே எழுதாது சினிமா. இது வந்து வெறும் அப்படியே சமூக சேவை மாதிரி செய்யவே முடியாது. கருத்தோடு எடுத்திருக்காரு, ஆனால் அந்த கருத்தோடு எடுத்தாலும் இந்த படத்தால் அதை தாண்டி உள்ளுக்குள்ள சின்ன த்ரில்லு, சஸ்பென்ஸு, பாக்கி விஷயம் எல்லாமே இருக்குது. அதுதான் எனக்கு தெரிந்து இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே தமிழக அரசு பெண் காவலருக்காக மொபைல் வேன் அரேஞ்ச் பண்ணுவாங்க, மொபைல் டாய்லெட்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணம் வந்து இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நான் கூட ஒரு தடவை சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்னேன், ரோட்டில் ஒருத்தன் ஒன்று கடிக்கிறான்னா அது அவன் குற்றம் அல்ல, அது அரசாங்கம் தான் அவமானப்படுத்தணும். காரணம் வந்து நம்ம எந்த அரசாங்கம் இருக்கோ அவர்கள் வந்து பொதுமக்கள், அடித்தட்டு மக்களுக்கு உண்டான விஷயத்தையும் நம்ம செய்யணும். அவங்களுக்கு எந்த வசதியும் இல்லை அப்படின்னா அவங்க என்ன செய்ய முடியும்? அந்த ஒரு காரணம். அது வந்து போலீஸுங்கிறது இப்போ ரா பகல் பார்க்காமனுக்கு முன்னாடியே பேசினாங்க இவங்க, அவங்க ஒரு கின்னஸ் ரெக்கார்டர், அவங்கள பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. இங்கே வந்து இந்த ப்ரோக்ராம் கம்பேர் பண்ணுறவங்களும் ஒரு கின்னஸ். இது தொடர்ந்து எவ்வளோ மணிமா, 90 மணி நேரமா, 50 மணி நேரம் பேசியிருக்காங்க. பெண்கள் 50 மணி நேரம் பேசுறது பெரிய விஷயம் இல்லை, அது எதிராளியை பேச விடாமல் தொடர்ந்து பேசினது ஒரு ரேடியோவில், அது ரொம்ப பெரிய விஷயம். அது அவங்களுக்கு அவார்டெலாம் கொடுத்தாங்க, போகிறோமா இனிமேல் பேசாதீங்க அவார்டு கொடுத்துட்றோம் அப்படிங்கிற அளவுக்கு. பட் இது ஒரு சேலஞ்சு. 50 மணி நேரங்கிறது எத்தனை, 2.5 நாள் 3 நாளைக்கு மேலே வருது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்தவர்கள் சாதனையாளர்கள். டெஃபினட்டாக வந்து பெரிய படம் சின்ன படம் கிடையாது, ஓடுற படம் ஓடாத படம் அவ்வளோதான். எல்லா படமும் வந்துடுச்சு ஓடிடுச்சுன்னா அது பெரிய படம், ஓடலைன்னா மிகப்பெரிய படமும் சின்ன படம் ஆகிடும். அதை பற்றி ஏன்பா விடுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்வார்கள். அதனால் இந்த விஷயத்தில் அரசாங்கமும் நமக்கு உண்டான சப்போர்ட்டை கொடுத்தது, பெரிய அதுக்கு நம்ம நன்றியை தெரிவித்து கொள்ள வேண்டும். நிகழ்வின் நோக்கம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் 9ஆம் தேதி நாங்கள் வந்து இந்த படம் வந்து அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ போதிய தியேட்டர்கள் கிடைக்கவில்லைன்றது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்போ வந்து நானும் சில அறிக்கைகள் கொடுத்தேன், அப்புறம் அண்ணன் ரவீந்திரன் அவர்களும் சில அறிக்கைகள் கொடுத்தாங்க. எங்கள் கமிட்டியில் உட்காந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் உட்காந்து ஆலோசனை குழு கமிட்டி வந்து அவங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாங்க, பண்ணி என்ன பண்ணலாம்னு அடுத்து டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணோம். இதில் வந்து இதில் நடந்தது வந்து எனக்கு தேட்டு கிடைக்கலன்ற ஆதங்க, நான் எப்போவுமே சின்ன படங்களுக்கு வந்து தேட்டு கிடைக்கணுன்றது என் படத்துக்காக இல்லை, பொதுவாக எல்லா படத்தையும் கேட்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன படங்கள் தான் எனக்கு தமிழ் சினிமாவை வாழ வைக்கிது, அது எல்லாருக்குமே தெரியும். பெரிய படங்கள் வருஷத்துக்கு 10 படம் வரும், இந்த 10 படம் வந்து தமிழ் சினிமாவில் உள்ள அத்தனை தொழிலாளர்களையும் காப்பாற்றிடுமா அப்படின்றதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. சின்ன படங்கள் ஓடும் ஓடாதுன்னு நம்ம முடிவு பண்ண வேண்டியதில்லை, அது தேட்டரில் போனதுக்கப்புறம் மக்கள் முடிவு பண்ண வேண்டியது. ஓடலைனா தூக்கிட வேண்டியது. அதுக்காக வந்து தேட்டரில் வந்து நீங்கள் ஓடாமல் நீங்கள் ஷோ நடத்துங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இருக்குது, அவங்க தேட்டரு ஊழியர்களுடைய சம்பளம் இருக்குது. ஸோ அப்படிலாம் நம்ம நீங்கள் வந்து ஓடாத படத்தை ஒரு படத்தை ஓட்டுங்கள, எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, ஓடுது ஓடலைன்றதை மக்கள் முடிவு எடுக்கட்டும் அப்படின்றது தான் நம்ம கோரிக்கையாக இருந்தது. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி வந்து 125 தேட்டர்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கு அதுக்கு முக்கியமான காரணம் வந்து எங்களுடைய ஆலோசனை குழு கமிட்டி உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும், அப்புறம் வந்து அண்ணன் அபிராமி ராமநாதன், அண்ணன் திருப்பூர் சுப்பிரமணியன், அண்ணன் பன்னீர்செல்வண்ண, அருள்பதி அண்ணன், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் பன்னீர்செல்வண்ண கூட இடையில ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் பேசியிருந்தாங்க, கேட்டேன் இந்த மாதிரி எல்லாருமே வந்து எங்களை தப்பு சொல்கிறீங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, உண்மைதான் அதான் அன்றைக்கி அவர் பேசும்போது நான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம தயாரிப்பாளர் சங்கத்துலேருந்து நீங்கள் வந்து ஒரு ரிலீஸ் ரெகுலேஷன் வச்சு ஒரு 350 தேட்டர் வந்து பெரிய படம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு சிஸ்டம் வச்சுருந்தோம்னா அவங்கள போய் நம்ம கேட்கலாம், நம்மக்கிட்ட இங்கே சிஸ்டம் இல்லைன்றது பிரச்சனை. ஸோ அதனால் அவங்கள தப்பு சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. இதை நாங்கள் கோரிக்கையாக தான் சொல்கிறோம், அதாவது சின்ன படங்களையும் வாழ வைங்கன்னா, ஏன்னா வந்து இன்றைக்கி தியேட்டர்கள் வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருக்குது சின்ன படங்கள் தான். ஸோ சின்ன படங்கள் வாழ வைங்க, அந்த கோரிக்கையை ஏற்று செஞ்சு கொடுத்த இந்த நேரத்தில் அவங்களுக்கு, ஏன்னா திட்டம் நான் அதாவது செய்யலைன்னும் போது திட்டுறோம், செய்யும் போது அவங்களுக்கு நன்றி சொல்லணுன்றது நம்ம கடமையாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த விழா ஏற்பாடு செஞ்சோம். இதில் நம்ம மாநில செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜன் வந்து இந்த முயற்சிக்கு வந்து பெரும்பங்கு காட்டினாங்க. உண்மையாக சொல்லணும்னா அரசியலை கடந்து, நான் வந்து எந்த அரசியல் அப்படின்றதெல்லாம் கடந்து, அமைச்சர் கடம்பூர் ராஜன் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடச்ச ஒரு பொக்கிசம்னு சொல்லலாம். ஏன்னா எந்த நேரத்தில் யார் போய் பார்த்தாலும் ஒரு எங்கள் நிர்வாகம் இல்லை, நிர்வாகத்தில் உள்ள பொறுப்பாளர் உள்ள யார் வேணாலும் ஃபோன் பண்ணால் போய் நேரம் சந்திக்கலாம், சந்தித்து என்ன பிரச்சனை சொன்னால் சினிமா சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால உடனே பேசி அதை வந்து தீர்த்து கொடுக்க. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த செய்தித்துறை அமைச்சர்லாம் யார் என்னன்னு கூட நமக்கு தெரியாது, அந்தளவுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் தான் இருந்தாங்க. ஏன்னா அந்த அப்படி ஒரு சினிமாவுக்கு ஒரு துறை அமைச்சர் இருக்காருன்றதே நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி யாருக்கு பிரச்சனைனாலும் நம்ம வந்து
அமைச்சர் கடம்பூர் ராஜனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எல்லாருமே ஃபோன் பண்ணுறாங்க, போய் சந்திக்கிறாங்க, பார்க்குறாங்க. அவர்கிட்ட குறைகளை சொன்னால் உடனே இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறாரு. ஸோ அந்த வகையில் வந்து அப்படி ஒரு செய்தித்துறை அமைச்சரை எங்களுக்கு தந்ததுக்காக நம்ம தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஆல், பிகாஸ் இந்த லெவலுக்கு வந்திருக்கு அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நேற்று என்னை கூப்பிட்டு பாராட்டும் போது எனக்கு காட் கொடுத்த கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த லெவலுக்கு வந்து வந்திருக்கேன் அப்படின்னா பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் தான் இந்த ரீசன். ஸோ எனக்கு இந்த நேரத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சீரியஸாக எனக்கு ரொம்ப அந்த நேரத்தில் எனக்கு வந்து யோசித்த ஒரே விஷயம், எவ்வளோ பேர் எவ்வளோ நெகட்டிவ் பாசிட்டிவ் கொடுத்துருந்தாலும் என்னோடய லைஃப்பில் சினிமா உனக்கு ஓகே ஆர் நாட் ஓகே எனி திங் ஸோ சொல்லியிருந்தாலும் ஸோ அமைச்சர் வந்து என்னை கூப்பிட்டு அப்படி அப்ரிஷியேட் பண்ணும்போது எனக்கு எல்லாமே மைண்ட் செட் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நான் தலைவணங்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லிப்ரா ப்ரொடக்ஷன் ரவீந்தர் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார், எவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் சரி ஸோ இந்த படத்தை இந்த லெவலுக்கு கொண்டு வந்தது அவங்க மட்டும்தான். ஸோ சின்ன படங்கள் அப்படி இல்லாமல் ஸோ இந்த படத்துக்கு வந்து அவங்க அக்டோபர் 11 ரிலீஸ் அப்படின்னு சொல்லும்போது சில பிரச்சனைகளால் நிற்கும்போது நிறைய பேர் சஜஷன் பண்ணியிருக்கலாம். ஸோ இதோட ஓகே எதுக்கு அகெயின் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம் மேபி. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ஸோ கான்ஃபிடெண்ட்டாக வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு முன் வந்ததுக்கு இந்த நேரத்தில் நான் அவருக்கு தலைவணங்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் எங்கள் டீம் சார்பாக. சின்ன படங்களுக்கு திரையரங்கு உரிமையாளர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்று அதை நான் ஏற்கனவே இதே லேபில் உள்ள ஒரு கேசட் லேசில் விளக்கமாக சொன்னேன். அது இப்பொழுது தேவையில்லை. ஆனால் சின்ன படங்கள் நன்றாக ஓட வேண்டும் என்று விரும்புவது திரையரங்கு உரிமையாளர்கள் மட்டும்தான். எல்லா சின்ன படங்களும் நன்றாக ஓட வேண்டும் என்றால் சின்ன படங்கள் திரையிட்டு அது நன்றாக ஓடினால் எங்களுக்கு வருகின்ற வருமானம் ஜாஸ்தி. ஒரு பெரிய படத்திற்கு 75% நாங்கள் கொடுக்கின்றோம். ஆனால் சின்ன படங்கள் என்று அவங்கள 50% எங்களுக்கு படம் கொடுக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் சின்ன படம் ஓட வேண்டாம் என்று எந்த காலத்தில் நினைக்க மாட்டோம். சின்ன படங்கள் ஓடுவதை நாங்கள் மிகவும் விரும்புகின்றோம், ரசிக்கின்றோம். திரையரங்கு கொடுப்பதில்லை என்பது எந்த படம் வருவதற்கும்னால் நாங்கள் எங்களுக்கு இந்த படம் ஓடும் ஓடாது என்று யாருக்கும் தெரியாது. இந்த படத்தைக்கு நாங்கள் திரையரங்கு ஒதுக்கவில்லை என்று சுரேஷ் காமாட்சி அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தார். எங்களுக்கெல்லாம் மிகவும் வருத்தம். 5 படம், 7 படம், 8 படம் வரும்பொழுது யாராவது படத்தை புக் பண்ணி விடுகின்றார்கள். அதுதானே தவிர இந்த படத்திற்கு தியேட்டர் கொடுக்கக்கூடாது, கொடுக்க வேண்டாம் என்று எதற்காக நாங்கள் நினைக்க வேண்டும்? நன்றாக ஓடுகின்ற படங்கள் எந்த படம் ஓடினாலும் ஒவ்வொரு படமும் நன்றாக ஓட வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுவது திரையரங்கு உரிமையாளர் மட்டும்தான். ஒரு படம் 4 படங்கள் வருவதென்றால் ஒரு ப்ரொடியூசர் படத்தை மற்ற 3 ப்ரொடியூசர்களும் எந்த அளவுக்கு வெற்றிகரமாக ஓட வேண்டும் என்று நினைப்பார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு திரையரங்கு உரிமையாளர் மட்டும்தான் எல்லா படமும் நன்றாக ஓட வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுவது திரையரங்கு உரிமையாளர் மட்டும்தான். அவர்களுக்கு தான் எந்த படம் ஓடக்கூடாது என்று நினைக்காத ஒரே ஜென்மம் நாங்கள் தான். எங்களை நீங்கள் ஆனால் திட்டிக் கொண்டே இருக்கின்றீர்கள். இப்பொழுது எங்களை புரிந்து கொண்டு எங்களையும் பாராட்டுவதற்கு அழைத்தீர்கள். மிகவும் நன்றி. கண்டிப்பாக சின்ன படங்கள் மிக பிரமாதம் ஓட வேண்டும். அதற்கு மக்கள் பெரிய படங்களைத்தான் நாங்கள் பார்ப்போம், அதற்கப்புறம்தான் சின்ன படங்களை பார்ப்போம் என்ற இது இல்லாமல் நல்ல படத்தை பார்ப்போம் என்ற எண்ணங்கள் வந்தால் சின்ன படங்கள் பெரிய படங்கள் இல்லாமல் நல்ல படங்கள் பிரமாதமாக ஓடும் என்ற ஒரு சிட்டு. இப்பொழுது ஒரு பெரிய படம் தீபாவளிக்கு வந்தது, ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி 2 மணி நேரத்தில் 22,000 டிக்கெட் எங்கள் தியேட்டரில் விற்றது. இது யார், எங்கள் தவறா, மக்கள் தவறா, அல்லது இண்டஸ்ட்ரி தவறா? அதை பார்த்து ஆக வேண்டும் என்று துடித்து கொண்டு நிற்கின்றார்கள். ஆனால் சின்ன படங்கள் வரும்பொழுது 100 டிக்கெட், 200 டிக்கெட் ஆன்லைன் போவதே கஷ்டமாக இருக்கின்றது. இது எங்கள் தவறே அல்ல, மக்களின் மனநிலை. நல்ல படங்களை செலக்ட் பண்ணி கண்டிப்பாக எல்லா படங்களுக்கும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று மக்களை கேட்டுக்கொள்கின்றேன். சின்ன படத்தை பொறுத்த வரைக்கும் என் அனுபவத்தில் சொல்கிறேன், ஒரு சின்ன படம் ஜெயிச்சதுன்னா 7 சின்ன படம் தோக்கிறத நீங்கள் தாங்கலாம். ஒரு பெரிய படம் ஜெயிச்சதுன்னா, இப்போ ரேஸுக்கே போகிறோம், நான் வந்து ரேஸ் கிளப் மெம்பருங்க, ஒரு குதிரையில 100 ரூபா கட்டுறோம், அந்த புஸ்தகத்தை எல்லாம் பார்த்து இது கண்டிப்பாக ஜெயிக்கும்னு ஒரு குதிரை மேலே கட்டுறோம்னு வைங்க, ஜெயிச்சதுன்னா 100 ரூபாய்க்கு 110 ரூபா கிடைக்கும். அதே சமயம் இது கண்டிப்பாக ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னு ஒரு 10 நம்பர் குதிரையில் போய் கட்டுறீங்க, 10 ரூபா கட்டுங்க, ஜெயிச்சதுன்னா 10,000 ரூபா கிடைக்கும். அதுதாங்க இது சின்ன படம், அடிச்சதுன்னா பெருசு, எத்தனை படத்தையும் தாங்கும். அதனால் இந்த சின்ன படங்கள் எடுக்கிற விதத்தில் இருக்க, கதையை சொல்கிற விதத்தில் இருக்க, கதையும் கதையை சொல்கிற விதங்காங்க சினிமா, அந்த கதையும் கதை சொல்கிற விதம் நல்லா இருந்ததுன்னா எந்த படம் ஓடுது, மவுத் தாக்குனா ஸ்ப்ரெட் ஆகி ஓடுது. ஏன்னா இப்போ பெரிய படம் பார்த்தது போக எல்லோரும் படம் இப்படி பார்க்குறான்,
அவ்வளோ பேரும். என் டிரைவர் பாருங்க, ஊரெல்லாம் மிஞ்சியெல்லாம் கதை பேசிட்டு இருப்பாங்க, இப்போ உட்காந்த இடத்துலலாம் படம் பார்க்குறான். இந்த ஓடிடின்னு ஒன்று வந்திருக்குது. அந்த ஓடிடிக்கு நான் வந்து அமைச்சருக்கு யாராவது போய் சொல்லுவாங்க நம்பிக்கையோட சொல்கிறேன், இந்த ஓடிடிக்கு சென்சார் கொண்டு வரணும். சென்சார் இல்லாமல் அவ என்னத்தை வேணால் காமிக்கலாம். அந்த ஓடிடியிலும் ஒரு நிலைமை இருக்குது. இது எதை வச்சு சொல்கிறேன்னா, ஓடிடிக்கு நானும் படம் எடுக்கிறேன். அதனால் கண்டிப்பாக சின்ன படங்கள் வரையில் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியில் இந்த வருஷம் இது 40வது படம் பண்ணுறோம் சின்ன படங்களில். காரணம் வந்து இவங்களை வாழ வச்சா தான் இந்த தொழிலும் வாழும். அவ்வளோ டெக்னீஷியன்ஸ் வாழ்வாங்க, வெறும் பெரிய படங்களை மட்டும் நம்பி டெக்னீஷியன்ஸ் வாழ முடியாது, இந்த தொழிலும் வாழ முடியாது. எல்லோரும் என்ன ஆவான்னு தெரியாது. ஏன்னா இந்த தொழிலுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வேறு எந்த தொழிலும் எங்களால் பண்ண முடியாது. இப்போ நான் படித்தது பி, ஆனால் என்னை திருப்பி இன்ஜினியரிங் தொழில் போச்சு என்னால் முடியாது. சினிமா தொழிலுக்கு வந்தவனுடைய சாபக்கேடு தான், இதுக்குள்ளே வந்துட்டு வெளியில் போகவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தொழில் நல்லா இருக்கணும்னா அது சின்ன படங்கள் நிறைய வரணும், நல்லா வரணும், நல்லா ஓடணும். ஓடுவதற்கு எங்களால் என்ன முடியுமோ அவ்வளோ செய்ய தயார்.